गुड मॉर्निंग स्टूडेंट्स, वेलकम टू एग्जाम करियर वर्ल्ड। इप्पा नम्म एन्ना पाक्क पोरोम्ना, 9th स्टैंडर्ड साइंस यूनिट 1 मेजरमेंट रूल्स अंड कन्वेंशन फॉर राइटिंग एसआई यूनिट्स अंड द सिंबल्स। इप्पो एसआई यूनिट्स वंदु एप्पडी राइट पण्णणुम, अदोड सिंबल्स वंदु एप्पडिलाम एळुदणुम्ன்றத रूल्स नम्म पाक्क पोरोम। இந்த ரூல்ஸ் படி தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் இன் கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருமா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அதை ரூல்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரூல், மொத்தம் 10 ரூல் இருக்கும். உங்களுக்கு வந்து 5 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து 5 ரூல் மட்டும் எழுதினா போதும், ஏதாச்சும் ஒரு 5 ரூல் அந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு, இந்த யூனிட் நேம் ஆஃப்டர் சயின்டிஸ்ட் ஆர் நாட் ரிட்டன் வித் அ கேபிட்டல் இனிஷியல் லெட்டர். இந்த யூனிட் நேம் வந்து ஆஃப்டர் சயின்டிஸ்ட்டுக்கு அப்புறம் இருந்துச்சுன்னா, யூனிட் நேம் ஆஃப்டர் சயின்டிஸ்ட் ஆர் நாட் ரிட்டன் வித் அ இனிஷியல் கேபிட்டல் லெட்டர். என்னென்னா, அந்த சயின்டிஸ்ட் நேம் வச்சே அந்த யூனிட்டை வந்து இருந்துச்சுன்னா அதை வந்து கேபிட்டல் லெட்டரில் வந்து இனிஷியலான லெட்டரை வந்து கேபிட்டலில் யூஸ் பண்ணக்கூடாதுன்றத சொல்கிறாங்க. அப்போ எக்ஸாம்பிள், நியூட்டன்றது ஒரு சயின்டிஸ்ட், ஹென்ரி, ஆம்பியர், வாட், இதெல்லாமே என்ன சொல்கிறாங்க, ஸ்டார்டிங் லெட்டர் எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டராக தான் இருக்கணும், சயின்டிஸ்ட் நேமே யூனிட்டாக வச்சுருந்தா. சரியா, கேபிட்டல் இனிஷியல் லெட்டராக இருக்கக்கூடாது. செகண்ட் ரூல், த சிம்பிள் ஆஃப் த யூனிட்ஸ் நேம் ஆஃப்டர் த சயின்டிஸ்ட் ஷுட் பி ரிட்டர்ன் பை த இனிஷியல் கேபிட்டல் லெட்டர். ஆனால் சிம்பிள் இருக்கலாம், சிம்பிள் ஆஃப் த யூனிட்டை. அப்போ நியூட்டான்னா அதோட சிம்பிள் வந்து கேபிட்டல் என்ன்றதை யூஸ் பண்ணலாம். இன்னொன்று, ஹென்ரியோட கேபிட்டல் லெட்டர் அச் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணலாம், கேபிட்டல் அச். ஆம்பியர் வந்து கேபிட்டல் ஏ, வாட் வந்து டபிள்யூ, கேபிட்டல் டபிள்யூ. அந்த சிம்பிள் மட்டும்தான் கேபிட்டலாக யூஸ் பண்ணணும், இனிஷியல் கேபிட்டல் லெட்டராக யூஸ் பண்ணணும். ஆனால் அந்த நேமாக இருக்கும்போது நம்ம ஸ்மால் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும், இனிஷியலாக ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணணும். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இங்கே நேம், இங்கே சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணணும். சிம்பிள்னா என்ன, அச்சு ஒரே ஒரு லெட்டர் அந்த மாதிரி வருது, அப்போ அது வந்து கேபிட்டல் லெட்டரில் யூஸ் பண்ணணுன்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தேர்டு சிம் யூனிட் தேர்ட் ரூல்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் அ சிம்பிள் ஃபார் யூனிட்ஸ் நாட் டிரைவ் ஃப்ரம் த ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன்லேருந்து எடுக்கக்கூடாது, ஆனால் ஸ்மால் லெட்டர் வந்து யூஸ் பண்ணலாம் சிம்பிளுக்கு, யூனிட்ஸ்க்கு வந்து ஸ்மால் லெட்டர் வந்து யூஸ் பண்ணலாம் சிம்பிளாக. அப்போ கிலோகிராம் எடுத்துக்கினீங்கன்னா நீங்கள் எப்படி எழுதுவீங்க, கிலோகிராம்னா கேஜி எடுப்பீங்க, மீட்டர்னா ஸ்மால் லெட்டர் எம் தான் யூஸ் பண்ணுவீங்க, கேபிட்டல் எம் யூஸ் பண்ண மாட்டீங்க. சென்டிமீட்டர்னா எப்படி போடுவீங்க, ஸ்மால் லெட்டரி, ஸ்மால் லெட்டர் எம். மில்லி மீட்டர்னா இந்த மாதிரி போடுவீங்களா, இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸ்மால் லெட்டர்ஸ் ஆர் யூஸ் த சிம்பிள் ஃபார் யூனிட்ஸ் நாட் டிரைவ் ஃப்ரம் ப்ராப்பர் நவுன். எக்ஸாம்பிள், எம் ஃபார் மீட்டர், கேஜி ஃபார் கிலோகிராம். ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம் சிம்பிளுக்கு. நோ ஃபுல் ஸ்டாப் ஆர் அதர் பங்க்சுவேஷன் மார்க் ஷுட் பி யூஸ்ட் வித்தின் ஆர் அட் த எண்ட் ஆஃப் த சிம்பிள். என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபுல் ஸ்டாப்போ ஏதோ ஒரு பங்க்சுவேஷன் மார்க்னு, எக்ஸ்க்ளமேட்ரி, கொஸ்டின் மார்க்கு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணக்கூடாது, கமா, செமிகோலன் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்குள்ளே இல்லைனா எண்ட் ஆஃப் த சிம்பிள், சிம்பிள்ஸுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையும் ஃபுல் ஸ்டாப் எதுவுமே வைக்கக்கூடாது. எக்ஸாம்பிள், 50 meter இப்படி தான் எழுதணும், இப்படி தான் எழுதணும், இந்த மாதிரி 50 meter எழுதி இந்த மாதிரி ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடாதுன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், 5th ரூல், சிம்பிள் ஆஃப் த யூனிட்ஸ் ஆர் நாட் எக்ஸ்ப்ரஸ் இன் த ப்ளூரல் ஃபார்ம். அந்த சிம்பிள் வந்து ப்ளூரல் ஃபார்மில் இருக்கக்கூடாது, எஸ் சேர்த்து இருக்கக்கூடாது, 10 kg தான் இருக்கணும், 10 kgsன்றது இருக்கக்கூடாதுன்றதை சொல்கிறாங்க. 6th ரூல், அந்த டெம்பரேச்சர் இஸ் எக்ஸ்ப்ரஸ்ட் இன் கெல்வின், டிகிரி சைன் இஸ் ஒமிட்டட். என்னென்னா, டெம்பரேச்சர் வந்து கெல்வினாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது டிகிரி வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா செல்சியஸுக்கும் ஃபாரன் ஹீட்க்கும் டிகிரி இருக்கலாம், ஆனால் கெல்வினுக்கு டிகிரி இருக்கக்கூடாது. 283 kelvin தான் இருக்கணும், ஆனால் டிகிரி வந்து இருக்கக்கூடாதுன்றதை சொல்கிறாங்க. ஆனால் செல்சியஸ் ஸ்கேல் டிகிரி சைன் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க, 100 degree, இதெல்லாம் வந்து ஜீரோ மாதிரி இருக்கலாம், இது தான் வந்து டிகிரின்னு சொல்லுவாங்க. 100 degree Celsius தான் இப்படி தான் இருக்கணும், நாட் 100C. 108 degree Fahrenheit இப்படி தான் இருக்கணும், ஏன்னா 108 F இருக்கக்கூடாது. இது வந்து 6th ரூல். நெக்ஸ்ட், 7th ரூல், யூஸ் ஆஃப் சாலிடர்ஸ் இஸ் ரெக்கமெண்ட் ஃபார் இண்டிகேட்டிங் த டிவிஷன் ஆஃப் ஒன் யூனிட் சிம்பிள் பை அதர் யூனிட் சிம்பிள். இப்போ நீங்கள் வந்து அடுத்தடுத்து படிக்கும்போது, செகண்ட் லெசன்லாம் படிக்கும்போது வெலாசிட்டியோட யூனிட் வந்து எம்எஸ் மைனஸ் 1 அந்த மாதிரி இருக்கும். சில நேரம் என்ன சொல்கிறாங்க, இதை வந்து இந்த மாதிரி ஸ்லாஷ் மாதிரி இருக்குல்ல, இதை என்ன சொல்கிறாங்க, சாலிடர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 solidus தான் யூஸ் பண்ணணும், அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை சொல்கிறாங்க. 1 solidus தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எம்எஸ் மைனஸ் 1 இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி எழுதலாம். இதை என்ன அர்த்தம்னா, எம் பை எஸ்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம், இந்த பவர் வந்து 1 இருக்குன்னு அர்த்தம். இதை மேலே கொண்டு போனால் என்னாகும், ப்ளஸ் 1 ஆகுறது, மேலே வரும்போது மைனஸ் 1 மாறிடும். இதை எம்எஸ் மைனஸ் 1 சொல்லுவோம். இதே ஜூல் பை கே பார் மோல் இந்த மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் எப்படின்னா ஷுட் பி இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. 1 solidus மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா, அதனால் இப்படி தான் இருக்கணும்.
ஒரே ஒரு சாலிடர்ஸ் தான் யூஸ் பண்ணணும், மூணு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து செவன்த் ரூல். நெக்ஸ்ட் வந்து எயித்து ரூல்னால் என்னென்னா, நம்பர் அண்ட் யூனிட் ஷுட் பி செப்பரேட்டட் பை த ஸ்பேஸ். என்னென்னா நம்பரை யூனிட்டையும் ஒட்டி எழுதக்கூடாது, கொஞ்சம் கேப் விடணும்னு சொல்லியிருக்காங்க. 15 kg MS-1 இந்த மாதிரி கேப் இருக்கணும், இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்பர் அண்ட் யூனிட் ஷுட் பி செப்பரேட்டட் பை அ ஸ்பேஸில் கொஞ்சம் கேப் விட்டு இருக்கணுன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நைன்த் யூனிட், நைன்த் இஸ் ரூல், அக்செப்டட் சிம்பிள்ஸ் அலான் ஷுட் பி யூஸ். என்னென்ன அக்செப்ட் பண்ணியிருக்கோம் அந்த சிம்பிள்ஸ் தான் யூஸ் பண்ணணும், நம்மளாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஆம்பியர் ஷுட் நாட் பி ரிட்டன் வித் ஏஎம்பி. ஏஎம்பின்றது ஆம்பியர் கிடையாது, ஆம்பியரோட சிம்பிள் கேபிட்டல் ஏ தான். செகண்ட் ஷுட் நாட் பி ரிட்டன் வித் எஸ்இசின்னு எழுதக்கூடாது, செகண்டோட சிம்பிள் வந்து எஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு சிம்பிளுக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு சிம்பிள் இருக்கும், அதை மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணுன்றதை சொல்கிறாங்க. லாஸ்ட் ரூல், நியூமெரிக்கல் வேல்யூ ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஷுட் பி ரிட்டன் இன் அ சயின்டிஃபிக் ஃபார்ம். நியூமெரிக்கல் வேல்யூஸாக இருந்துச்சுன்னா, கொஞ்சம் லாங்காக அந்த வேல்யூ வந்து போயிட்டே இருந்துச்சுன்னா சயின்டிஃபிக் ஃபார்மில் எழுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறாங்கன்னா, த டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி, மெர்க்குரியோட டென்சிட்டி வந்து எப்படின்னா 1.36 × 10⁴ kg M-3 இப்படி தான் எழுதுன்னு சொல்கிறாங்க. நாட் அஸ் 13,600 kg M-3 இந்த மாதிரி எழுதக்கூடாது. சயின்டிஃபிக் ஃபார்மை நடுவில் வந்து மல்டிபிள் சைன் அந்த மாதிரி வரதை சயின்டிஃபிக் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் எழுதணும், அந்த மாதிரி எழுதக்கூடாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ரூல்ஸ் பார்த்தாச்சு, நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு கண்டினியூவாக பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆன் கொடுங்க, அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.